உறவு பாலம் பேராதரவு வழங்குவோர் ஷைனோல் இங்க் டொரண்டோ கனடா. வணக்கம் ஐபிசி தமிழ் உறவுகளை, எங்களுடைய தொலைக்காட்சியை உலகம் பூராவும் நீங்கள் பார்ப்பதற்கு ஐபிசி தமிழ் என்கிற ஆப்பை உங்களுடைய தொலைபேசியிலும் தொலைக்காட்சியிலும் டவுன்லோட் பண்ணுவதனூடாக நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்களுடைய வானொலிகள் தொலைக்காட்சிகள் அனைத்தையும் இலவசமாக பார்க்கலாம் என்ற செய்தியை தெரிவிப்பதோடு இன்னும் கூட இந்த உறவப்பாளர் நிகழ்ச்சிக்காக முல்லைத்தீவுக்கு வந்திருக்கின்றோம். முல்லைத்தீவிலே சுதந்திரபுரம் என்கின்ற இடத்துல இருக்கிறோம். இங்கேயும் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளை காண்பதற்காக வந்திருக்கிறோம். அதில் முக்கியமாக ஒரு மூன்று மாவீரருடைய தாயாரை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். வாருங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்வோம். இந்த நிகழ்ச்சிக்கு அரசனை வழங்கி கொண்டிருப்பவர் கனடாவில் இருக்கக்கூடிய சைனோலிங் என்கின்ற நிறுவனம். அவர்களும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பாருங்க. என்ன பேர் அம்மா உங்களுக்கு? நீங்கள் இப்பவே சொல்லுங்க, உங்களை பேர் சொல்லுங்க அம்மா. உழந்து அவரும் விசாரணை கடிச்சு செத்தார். ஒரு வருஷம் அவர் முதல் வருஷம். அடுத்த வருஷம் ரெண்டு பிள்ளைகளும் ஒரு கிழமைக்கு ரெண்டு பிள்ளைகளையும் செத்து கொண்டு வந்து அறிவிச்சாங்க. ஒன்று தெரியவே இல்லை. ஒன்று கொண்டு ஒரு படுத்தி ரெண்டு படுத்தி எலும்பு வச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க. சண்டை நடக்குது, வச்சுட்டு கேளாதுன்ட்டு ஒரு மூன்றாவது பிள்ளையும் சேர்ந்து கிடந்து அங்கே இந்தியாவில் போயிருந்தது. அது செத்து போச்சு. கடைசி ஒரு பேரை பிள்ளைய வச்சு வளர்ந்து அந்த மகளின்ற பிள்ளை அவள் ஒரு கல்யாணம் கட்டாமல் அந்த மூன்று பிள்ளைகளையும் நான் வச்சு வளர்த்து கொண்டேன் இருந்ததுன்னா அது இந்த மூத்த பிள்ளையும் இயக்கத்தில் அது காணாமையே போயிட்டு என்ன இருக்குது இல்லையாட்ட முடிவு எனக்கு தெரியாது. இன்னும் எனக்கு அறிவிக்க இல்லை. அப்படியே இருக்கிறேன்னா அந்த பிள்ளைகள் தங்கட தங்கட குடும்பம் கஷ்டத்துல இருக்குதா. இப்போ எனக்கு வரத்த வையா இந்த இன்றைக்கும் நேற்றும் போய் நூற்று நாலு பேரை சொல்லி அங்கே கொண்டு போய் பார்க்க கொண்டு வந்து இங்கே ஆஸ்பத்திரியெல்லாம் அனுப்பிட்டாங்களா அங்கே போய் சொல்லி அங்கே போய் நேற்று ஆஸ்பத்திரியில் கொண்டு எல்லாம் காட்டி ஸ்கேனிங் எல்லாம் செய்து பார்த்துட்டு ஆப்ரேஷனுக்கு வேறு சொல்லியிருக்கு. 27ஆம் தேதி 26ஆம் தேதி வந்து பாட்டில் நிற்க சொல்லியிருக்கு. மாரகத்தில் உணவு மாரகம் போயிட்டு ராத்திரி 10 மணி இங்கே வந்து ஒரேக்கு அந்த பேருந்தெல்லாம் இறங்கிட்ட பிறகு பஸ்கள் இல்லை. பிறகு இந்த பிள்ளைகளுக்கு அறிவிச்சு பிறகு வேக அம்மந்து ஏற்றிக்கொண்டு வந்து என்ன வருத்தமாக ஒரு வருஷம் 10ஆம் தேதி 10ஆம் மாதம் 10ஆம் தேதி போன வருஷம் செய்தனா போய் வயிறு ரெண்டாக கழிச்சு தான் அப்புறம் செய்து விட்டவங்க. திரும்ப இப்போ எனக்கு ஒரு உதவி இல்லை ஐயா நான் தனியாக இருந்து கொண்டு இப்படி எல்லாமே தக்காளி இருக்கிறோம் எங்க வீடு வாசல்ல பார்க்க எனக்கு இப்படி இருக்கிறேன் வேற 5 வருஷம் ஆகுது இருக்கிறீங்க 4 ஆம் தேதி இதுதான் சொந்தங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. ஒரு இந்த மண் மீட்புக்காக ஒரு 3 பிள்ளைகளை, அது 3 ஆம்பளை பிள்ளைகளை
இந்த மண்ணுக்காக தந்த ஒரு தாயினுடைய நாலு ஆம்பளை பிள்ளைகளை இழந்துட்டு இன்றைக்கு தட்டத்தனியாக ஒரு தட்டு ஆதரவும் இல்லாமல் இருக்கணும். நாங்கள் இத்தனையோ விஷயத்தில் வந்து வீண் விதந்தவாதங்கள் வீண் பேச்சுக்கள்களை இன்னுமே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ விஷயங்களை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து நிறைய விஷயங்களை நிறைய இங்கே இருக்கக்கூடிய உறவுகளுக்கு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வியாபார போக்கிலையும் ஒரு தொழில் ரீதியான முன்னெடுப்புகளையும் தான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். புலம்பெயர்ந்த தேசத்தில் குறிப்பாக சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இல்லை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, தொண்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. இந்த தாயினுடைய ஒரு வலி நிச்சயமாக ஏராளமானவருடைய மனச்சாட்சியை தட்டுமென நினைக்கிறேன். அந்த வகையில் தான் இன்றைக்கு நான் இங்கே இந்த அம்மாவுடைய விவரங்கள் எடுத்து கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். அவருடைய கணவர் வந்து இறந்துட்டார். அவருக்கு இருக்கக்கூடிய நாலு பிள்ளைகளும் வந்து வீரச்சாவை தழுவியிருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் கடந்து இன்றைக்கு இந்த தாய்க்கு ஒரு ஆறுதலுக்கு ஒரு தரம் இல்லை என்ற ஏக்கம் வந்து மிகப்பெரிய ஏக்கம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தகர குடிசை, இந்த குடிசையிலே தான் அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. வசதியாக வாழ்ந்த குடும்பம், பிள்ளைகள் இருந்தது, கணவர் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் எல்லாம் இழந்த பின்பும் இந்த தனிமையில் இருக்கின்றார். ஆனால் ஏதோ ஒரு வகையில் எங்களை அவரிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது இந்த பாதை. நிச்சயமாக இதிலிருந்து அந்த அம்மாவினுடைய வாழ்க்கை மாறும் என்று நம்புகிறோம். அதிலும் குறிப்பாக அவருக்கு சுகயினம் என்று சொல்லி இப்போ தான் சமய காலமாக தான் அவர் தெரியும். அதை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் நின்று செய்கிறதுக்கு அதுகளுக்கெல்லாம் வேறம்மா வருவினம் உங்களோட நீங்க போனது இப்ப வந்து அரசாங்க மருத்துவமனையா அல்லது தனியார் அரசாங்க மருத்துவமனை? யாழ்ப்பாணம் அங்கே எஞ்சி அனுப்ப மாட்டேன். உங்களை அம்மா அங்கே யாழ்ப்பாணம் அந்த கொழும்பு தான் அனுப்புவோம் என்று போன வருஷம் 10ஆம் மாதம் 9ஆம் மாதம் அனுப்பி ஒரு சின்ன ஆப்ரேஷன் செய்து போட்டு விட்டுட்டினேன். பிறகு 10ஆம் மாதம் 5ஆம் தேதி 7ஆம் தேதி வந்து பாட்டில் அனுப்பி வச்சுட்டு பிறகு 17ஆம் தேதி போய் 10ஆம் தேதி ஆப்ரேஷன் செய்து வந்து இங்கே தான் இந்த ஆப்ரேஷன் எல்லாம் இந்த இளையாள் எல்லாம் வெட்டினதெல்லாம் இந்த ஆஸ்பத்திரியில். பிறகு இங்கே கிட்டே இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் கிளினிக்கு போங்க அம்மான்ட்டு சொன்னார். அப்போ நான் கிளினஜிலாம் அனுப்பினேன். அப்போ கிளினஜி ஆஸ்பத்திரிக்கு போய்கொண்டு வந்தேன். அவே சும்மா மருந்து இருந்தோண்டும் தாரையில் சும்மா ஸ்கேனிங் செய்து போட்டு ரிப்போர்ட்டு வரும். அந்த ரிப்போர்ட்டை பார்த்து பார்த்து தான் இப்போ 5ஆம் மாதம் கொடுத்த ரிப்போர்ட்டு இப்போ தான் வந்தது எனக்கு. விரையில்லைன்னு சொல்லி வந்து அந்த உடனே லெட்டர் எழுதி தந்தாச்சு. இங்கே அங்கே தான் போகணும் என்ன தான் போனாங்க. நேற்று போய் டேட் எடுத்துக்கணும், டேட் தந்துருக்கீங்க. இந்த பிள்ளைகளின் சம்பவங்கள் வந்து எத்தனை ஆண்டம்மா நடந்தது? 96 எங்கட மனிதன் செத்துறாரு. விசாரணை கிடைச்சு தான் செத்து விசாரணை கிடைச்சி ஊசி இல்லை. அப்போ இயக்கங்கள் இருக்க ஊசி இல்லை தானே, சண்டை நேரம் தானே செத்தது. அப்போ நாய் கிடைச்சது ஊசி இல்லாமல் வர்றது தவிச்சு தான் செத்து வேற. அவன் செத்து அடுத்த வருஷம் பிள்ளைகள் ரெண்டு பேர் தூர ஆள் செத்துட்டேன் வந்து அறிவிச்சு போட்டோம். அவங்க வந்து அறிவிக்க எனக்கு புறையாற ஒரு கிழமையால மற்ற பிள்ளையும் செத்துட்டு வந்து அறிவிக்க இல்லாமல் அவங்களுக்கு பெரிய அந்தரப்பட்டு தான் எனக்கு வந்து சொல்லி இதில் பெரியவரும் கிணறு கிடந்தாங்க. அதில் போய் விழுந்து செத்துருவோம் மட்டும் நான் நெஞ்சோட எங்கள் பிள்ளைகள் எல்லாம் வந்து என்ன பிடிச்சி கொண்டு வந்துட்டு தான் எனக்கு அறிவும் கெட்டு போச்சு. ரெண்டாவது மற்ற பிள்ளையும் மீன சாண்டோட அதே 97 இந்தியாவில் 3 பேர் மாரளி வேற 3 பேர்
என்ன திடீரென்று இருந்தால் வருத்தம் தானே இல்லாது உடனே தெரிஞ்சு அங்கே இருந்தவருக்கு எங்களுக்கு என்ன தெரியும். இங்கே போன் வந்து ஆள் கடமை ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியை கொண்டு போட்டுருக்காங்க. அங்கே போ நாங்கள் போகபடியத்தான் கேட்டோம். என்ன நடந்த தெரியாது. அது காட்டுக்கு மேலே காட்டு. அப்போ அவற்ற பிள்ளைகள் அங்கே இருக்கும். அங்கே இருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை. நாங்களும் கஷ்டமா ஆடுகள் மாடுகள் ஏதாவது வளர்க்கக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் அது மாட்டு வளர்க்கலாம். இங்க வளர்க்கலாம். அயலட்டங்கள் தான் மாடாடுக்கு கிடைச்சல் பண்ணுங்க. இது காணியும் கூட சொந்த காணி. ஓ எந்த சொந்த காணி? இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் இந்த காணியெல்லாம் ஐயா வைத்து வளர்த்தேன். அதான் ஜிஎஸ்ட்ட போய் கேட்டேன். எனக்கு வீடு இல்லையா? எனக்கு ஒரு வீட்டுக்கு ஒழுங்கு செய்தான் கேட்டேன். நீங்கள் என்ன என்ன பொய் சொல்லி பொய் சொல்கிறீங்களோட? நாங்கள் பொய் சொல்லி வாழையில் நாங்கள் நிரந்தரம் வாங்கி இருக்கிறோம். நாங்கள் கள்ள துணியும் இல்லை. நாங்களும் இங்கே இருந்து வரவும் இல்லை. இந்தாண்ட யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த மவுனியாலேருந்து இங்கே எங்கேயோ இல்லை இருந்து வந்து காணியை எடுத்து போட்டு வீடு கட்டி போட்டு இருந்தால் விட்டுட்டு போயிட்டு தான். ஏன் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஆக்களை புண்படுத்துகிற மாதிரியெல்லாம் நடக்கிறேன்? ரெண்டு சின்ன பிறகு எனக்கு அந்த ஜிஎஸோட போய் கதைக்க விருப்பமே இல்லை. ஏழு மண்டா ஏழு மண்டை சொல்லலாம். நீங்கள் மூன்று நாலு பிள்ளைகளை கூட இழந்திருக்கிறீர்கள். கணவன் இழந்திருக்கிறீர்கள். அந்த முதல் இருந்த ஜிஎஸ் மேல எனக்கு புள்ளி விவரம் எடுத்தது. அப்போ எனக்கு புள்ளி விவரத்தால் கூட எனக்கு கிளப்புகள் கூடத்தானேன்ட்டு புள்ளி விவரத்தால் கூடப்பட்டு கூடப்பட்டதான் வீடு மேல வந்து தான். இந்த 10 வருஷம் ஆகுது வீடு கொடுத்து வாங்கியும் 10 வருஷத்துக்கிட்ட 8-9 வருஷம் ஆகுது. ரெண்டு பேரையும் ஒன்றுமே இல்லை. இந்த முறை வந்து இந்த முறை போய் நான் கேட்கத்தான் சொல்லு. நான் அவர் சொல்கிறேன். இப்போ வந்த ஜிஎஸ் சொல்கிறேன். என்ன பொய் சொல்கிறீங்களோ? பொய் சொல்லி பொய் சொன்னதை நாங்கள் பிடிக்காதல்ல. நான் சொன்ன தம்பி போய் நாங்கள் பொய் சொல்லல. இந்த எத்தனை ஜிஎஸ் பேர் வந்துட்டு ஒரு ஒருத்தர் மாதிரி வந்து விட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் இப்போ வந்துட்டு எங்களை இப்படி சொல்லிடாது. உங்களுக்கு முந்த நாள் வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எங்களோட ஏரியா வந்து பார்க்குறீங்களா? ஜிஎஸ் சென்டருக்கு இந்த ஒரு காலத்துலேயும் ஒரு ஜிஎஸ் வந்து பார்த்ததே கிடையாது. எங்களோட வீடு வாசலில் மட்டும் பார்த்தது கிடையாது. ஆனால் உங்களை போல் தான் 300 மதாரம் வேணுமா? அப்படி தான் சொல்லி எல்லாம் பதிவு எடுத்தவை. எல்லா டோக்கனும் எல்லா இதெல்லாம் வச்சிருக்கிறேன் நான். ஒரு பக்கத்தாலையும் ஒருத்தருடைய ஒரு உதவியும் வேற இல்லைண்ணா. இந்த மாதிரியான மக்கள் எல்லாராலையும் புறக்கணிக்கிற ஒரு நிலை இங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அரசு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது தனியார் சார்ந்த அமைப்புகளாக இருக்கலாம். ஈவன் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து கூட நிறைய அமைப்புகள் வந்து இங்கே நிறைய வேலை திட்டங்களை செய்யணும். ஆனால் அவருடைய கண்களுக்கு கூட இவர்களை போன்ற மாவீரர் குடும்பங்கள் எல்லாம் மாவீரர்களை இந்த மண்ணுக்காக தந்தவருடைய அவல வாழ்க்கை வந்து தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது. எல்லா இடங்கள்லையும் நாங்களே போய் தேடி கண்டுபிடிப்பது மிக கடினமான விஷயம். ஆனால் ஆளும் பெருமா தேடினா நிச்சயமாக இவர்களுடைய தரவுகளை எடுக்க முடியும். அந்த தரவுகளினூடாக நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செய்ய வாரம் தூக்க மாட்டேன். இங்கே இதில் இங்கே இதில் செல்வெட்டு இங்கே இது அளவு குறைஞ்சி எலும்பு அளவு விழுந்துட்டு இருந்த பொக்கனையில் இடம்பெயர்ந்து இங்கே அளவு போயிக்க எனக்கு புண் ஏலாது. செல் அடியண்டா தாங்கிலாது. இந்த கட்டோடான் போய் ஆமிக்காரன் தான் கடைசியாக ஓம் வந்தேன் வட்டி விட்டாள். இந்த கையால் ஒன்றும் தூக்க மாட்டேன். தூக்குனா நோவு இருக்குல்ல. லிம்பு தாக்கே இல்லை. இங்கே ஒரு நிரம்ப விரம்பு இங்கே இந்த விழுந்துடுது கீழே. இந்த பீஸ் துண்டு கவலைப்படாயங்க, மகாவலப்படாயங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களோட பிள்ளைகள் தான் எங்களை இங்கே கொண்டு செய்திருக்குது. நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். இந்த இதை வந்து நிறைய நேர்கள் பார்த்து கொண்டிருக்கணும். அவர்கள் ஊடாக ஏதாவது விடிவு உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டு மணித்தியாக தான் கொண்டு வந்து வச்சிருந்த எந்த பிள்ளைங்கள பின்னுக்கு இருந்த அந்த பெரிய வீடு இந்த பிள்ளையெல்லாம் கட்டின வீடு மண் வீடு என்றாலும் பெரிய வீடு கட்டியிருந்தேன். நான் கல் வீடு கட்டே இல்லையா, மண் வீடு தான். அப்போ சில பிள்ளைகளும் சின்ன தான். அப்போ இருந்தால் அதில் கொண்டு வந்து வச்சு வெளியால் வச்சுட்டு எடுக்க போகிறேன். ரெண்டு மணித்தியாக நாங்கள் கொண்டு போயிடுவோம் என்றுக்குன்னா அஞ்சு எந்த பிள்ளைகள் கட்டி கட்டின வீடு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் விட்டாலும் வெயில் கட்ட முன்னேற்றபடி ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கூட ரெண்டு மணித்தியாலும் மணி நேரம் பார்த்து ரெண்டு மணித்தியாக தான் கொண்டு போயிட்டேன். மற்ற பிள்ளைகள் தெரிகிறது எப்புறம் அந்த பிள்ளைக்கு அறிவிக்கணும் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்துட்டு பார்த்து பார்த்துட்டு போயிட்டாங்களோ இந்த நிலைமையை பார்த்துட்டு போயிட்டாங்களோ சொல்லாரு. அது 22ஆம் தேதி அவர் விலேஜ் அடைஞ்சிருக்கார். அங்கே மென்னேறும்
உயிலங்குளம். அப்போ வந்து என்னென்று சொல்கிறதுன்ட்டு வந்து வந்துட்டு திரும்பி திரும்பி போயிட்டாங்க. நான் இஞ்சி உள்ள பிள்ளையில விட்டேன்னு ஒரு அப்போ இதில் போய் கேட்டுட்டு வரேங்க, அவங்கள்ட்ட ஆஃபீஸில் போய் கேட்டுட்டு வரேங்க. என் பிள்ளையாக்கு அறிவித்தது வேற இல்லை, கண்டா வருது வாகன வசதி இல்லை. அவங்க சொல்கிறாங்களே எனக்கு சும்மா. நான் இப்போ இதில் இருந்த அழுது கொண்டு இருக்க வந்தாங்க ரெண்டு பேர். எப்போ மாரி எங்கள் மோட்டர் சைக்கிள் கொண்டுருவாங்க இஞ்ச வாசலுக்கு. அன்றைக்கு அந்த நேரம் அங்கே விட்டுட்டு வந்துட்டான். வந்து என்னோட இருந்து கரைச்சி போட்டும் எனக்கு சொல்லவே இல்லை. ஏன்னம்மா நீங்கள் ரெண்டு மணத்தியாலம் கொஞ்சம் வச்சிருந்து எடுத்துருக்கலாம் தானே, என் விட்ட நீங்கள் அந்த தமையன்ட்ட முடிய அவன் நான் சொன்னேன் கொண்டு போயிட்டேன்னு சொல்லி நாங்கள் ஒரு கப்போய் கேட்டுக்கொண்டு வரமட்டு இவங்க போயிட்டாங்க. அவங்க அறிவிக்க வந்தது எந்த மற்ற பிள்ளைன்ற செய்தி அறிவிக்கத்தானே அவங்க வந்தது. எந்த நிலைமையை பார்த்து இங்கே ஒரு தரும் இல்லை, என்னை பிடிக்க கொள்ளவும் ஒரு தரும் இல்லை. உறவு போய் காலை போய் அவங்க போய் ரெண்டு இயக்கப்பட்டுகளை அவங்க பிடிச்சதும் ரெண்டு இயக்கப்பட்டுகளை தான் கூட்டிக்கொண்டு வராங்க. அவங்க ஊட்டியதான் பிள்ளைகள் சைக்கிளில் புஸ் சைக்கிளில் வந்தது அதில் வீட்டு மொத்தத்துக்கு வந்துட்டு. அப்போ இவங்க புறாக மூட்டு சைக்கிளை விட்டுட்டு எனக்கு பக்கத்தில் வந்துருந்து காய்ச்சிட்டுருக்கு. அந்த பிள்ளைகள் வந்தால் அப்போ ஆம்பளை பிள்ளைகள் இருக்க அவங்க கொஞ்சம் கூச்ச பிறந்தானேன்ட்டு இது ஐயா நான் அந்த பிள்ளைகள் வருதுன்ட்டு அதுக்கிட்ட போகத்தான் ஒழும் பார்த்தான் சொன்னால் இருங்கம் இருங்கம்மா இருங்கம்மான்ட்டு தான் அனுப்பிச்சான். தமிழரசன் வீரச்சு அப்படி இருக்கும் ஐயா, எந்த கவலையோடு இருக்கு அந்த பிள்ளை என்ன சாகும் சொல்ல. 22ஆம் தேதி 26ஆம் தேதி வந்து அறிவிச்சான். ஓடிட்டேன் ஐயா, அதில் ஒரு பெரிய பான்கிணறு கிடந்தான். ஓடிட்டேன் இந்த பொட்டை எல்லாம் பிடிச்சிருந்தவங்க என்ன இடையில விழுந்து நான் அறிவு கட்டு போச்சு கொண்டு வந்து வளர்த்திட்டேன். அப்படியெல்லாம் செத்துருந்த எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த நோகாபத்தான ஐயா இந்த மஞ்சன் பற்றி என்ன பார்த்தது பிள்ளைகள் இருந்தாலும் சரிங்க அதை பாசம் சரி நான் உண்டு கடித்தது தான் சாட்டது. 55 வயசாகி மகளும் கல்யாணம் கட்டி மகளின் புருஷனும் காணா போயிட்டேன். கொழும்பு கொண்டு போனவர் எங்கேண்டா இத்தனை காலத்திலும் தெரியாது. அது அதுக்கு முதல் அதாவது தேடி திரிஞ்சு போட்டு இருந்தேன். அந்த பிள்ளைகளுக்கு மூன்று பிள்ளைகளும் இருக்குது. மூன்று பிள்ளைகளையும் வச்சு கொண்டு அவரை தேடி இந்த கொழும்பெல்லாம் மத்த பிள்ளை நேற்று அவங்களுக்கு எல்லாம் படங்கள் கொடுத்து இந்த பிள்ளைய அதனை தேடி தெரிச்சது. அவன் இங்கே போனான் இன்று வரையும் இங்கே இருக்கிறான் இல்லையன்றதே தெரியாது. ராதுகள் மூட்டையும் வச்சு வளர்த்து அப்புறம் அந்த பிள்ளை சின்ன வயதில் தானே கல்யாணம் கட்டுறாட்டு அவளுக்கு வேற கல்யாணம் அவள் வீடு போல காட்டி கொடுத்து அந்த மூட்டு பிள்ளைகளை நான் தான் படுத்து வளர் இருந்தவர் தானே. இன்னும் ஏதோ கஷ்டப்பட்டு பிசியில் வாட்சராக இருந்தவர் தானே ஏதோ கஷ்டப்பட்டு வளர்த்து வயது வந்தோடனே மாமன் வேறு போயிட்டு மட்டும் அவர் மூத்தவர் போய் இந்த ஆண்டு வரையும் அந்த பிள்ளை 32 வயசு போயிருந்தான். 22 வயதுல இருந்து போய் ஒக்கணைக்கு போன காலம் வந்து போய் கண்டன மற்ற வேண்டாம் முதல் செத்து வீரச்சடைஞ்சு ஒருத்தர் பொடி கொண்டு வந்து அந்த உயிலங்குளத்துல செத்து வந்து பொடி எடுக்கலாம் சொல்லி போட்டாங்க. இல்ல மகளுக்கு ஒரு பிள்ளை தானே வேற கல்யாணம் கட்டின போல அந்த குடும்பத்தோட இருந்துட்டான். இவைய வச்சு அவளுக்கு பின்ன அவருக்கு காணி பொம்பளை பிள்ளை ஒன்று தானே அவருக்கு காணி கொடுத்து அவளுக்கு கல்யாணம் கட்டி அவ விரும்பி கட்டின மாதிரி அவள் அவங்க அலை இருக்கான்.
எங்கள் தாயினுடைய அவலக்குரல் கேட்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும். இவருடைய நிலைமையை கேட்டு கதைக்கிறதுக்கே வார்த்தைகள் வருதில்லை. இருந்தாலும் குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்த சமூகம் இது பேர் போன்றவர்களை திரும்பி பார்க்க வேண்டும். ஏராளமான பொறுப்புகள் உங்களிடத்தில் இருக்கின்றது. இவர்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்ய வேண்டிய தார்மீக கடப்பாடு இருக்கின்றது. இவர்கள் வேறு யாருமல்ல, இந்த மண்ணுக்காகவும் எங்களுடைய விடிவுக்காகவும் தங்களுடைய பிள்ளைகளை இந்த மண்ணோடு மண்ணாக்கி போட்டு இன்றைக்கு ஒட்டையிலே தனிமரமாக நிற்கக்கூடிய எங்களுடைய தாய் தந்தையர்கள். இவர்களை வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே இவர்களோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே அம்மா இந்த நிகழ்ச்சி வந்து புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் நிறைய பேர் பார்க்கினோம். அதிலேயும் குறிப்பாக கனடாவில் வந்து ஒரு வியாபார நிறுவனத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர், சைனோலிங் என்ற ஒரு நிறுவனம், அதனுடைய உரிமையாளர், அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வந்து 50,000 ரூபாய் காசு கொடுக்க சொல்லி தந்திருக்கிறார். நீங்கள் உங்களோட மருத்துவ செலவுக்கு இந்த காசை அவருடைய சார்பாக உங்களோட மகன் மாதிரி அவர் நினச்சி இந்த காசை வச்சுருங்க. இதில் 50,000 ரூபாய் கிடக்குது. நீங்கள் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணும், உங்களுக்கு மருந்து செலவுகள் எல்லாமே இருக்குது, இதை வச்சு கொண்டுருங்க. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய இன்னும் பல இளைய மனம் படைத்தவர்கள், தாயின் மீதும் தாய் மண்ணின் மீதும் நேசம் கொண்டவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார்கள். அந்த உதவியை நேரடியாக நாங்கள் உங்களுக்கு பெற்றுத்தருவோம். மீண்டும் ஒரு முறை உங்களை வந்து சந்திப்போம். அப்போக்க நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சந்தோஷமாக வந்து இந்த வீடுகளை திருத்தி இருக்கக்கூடியதுக்கு நாங்கள் எங்களால் ஆன உதவியை செய்வோம். கலங்காதீங்க அம்மா, நாங்கள் எல்லாம் உங்களோட பிள்ளைகள்லாம். டிவி கூடி கொண்டு வந்து தந்தினோம், வேறு பிராக்கில் இருக்கணும், அது கூட பார்க்க எனக்கு விருப்பமே இல்லை. மூடி வச்சிருக்கோம். எனக்கு வளா துயரம் இருக்கிறது எல்லாம் பார்க்க எனக்கு இருக்கா. ஆஸ்பத்திரி போங்க, யாரையும் கூட்டிக் கொண்டு போங்க. அவளை கொண்டே அங்கே வச்சுருந்து ரெண்டு இடவேகி நாங்கள் வந்து பார்க்குறோம். இடையில வந்து பார்க்குறோம். நீங்கள் போயிட்டு வந்துட்டு கூட. நன்றி உறவுகளை, இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நிகழ்ச்சியை பார்த்துருப்பீர்கள். இவற்றை வர்ணிக்கும் அளவுக்கு மன வைராக்கியம் இல்லாமல் இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு தாயை இழந்தவனுக்கு தான் அந்த தாயினுடைய வழிகள் தெரியும். எனவே மீண்டும் ஒரு உறவப்பாளர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறோம். தாயர கலகத்திலிருந்து நன்றி, வணக்கம்.